ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா? அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஏன் ஒட்டுமொத்த திமுகவும் எதிர்பார்த்து காத்திருந்த வழக்கில் ஒருபடியாக தீர்ப்பு வந்தே விட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் பரபரப்பு தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளார். சட்டவிரோத பரிவர்த்தனை வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்தனர். அவரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு உத்தரவிட்டது. அதன்படி அவர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இருமுறை அந்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது. அதன் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் அதனால் மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் பெறுவதற்கு உரிமை உண்டு என செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் ஜாமீன் பெற உடல்நிலையை காரணம் காட்டி செந்தில் பாலாஜி தந்திரம் செய்வதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று வெளியாகி உள்ளது. வழக்கில் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை நீதிபதி ஜெயச்சந்திரன் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தார். மருத்துவ காரணத்தை கூறி ஜாமீன் கோருவதை ஏற்க முடியாது என்று செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை நிராகரித்தார் அவர். 4 மாதங்களை கடந்தும் சிறையில் இருந்து வரும் செந்தில் பாலாஜிக்கு இது பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. மருத்துவ காரணங்களை அடிப்படையாக கொண்டு ஜாமீன் தர முடியாது என நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பால் மொத்த திமுகவும் மிரண்டுதான் போயுள்ளது. அமலாக்கத்துறையின் ஆதாரபூர்வமான வாதங்கள் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து என்ன செய்வதென்று அறியாது செந்தில் பாலாஜி தரப்பு விழிபிதுங்கி நிற்கிறது. தொடர்ந்து செந்தில் பாலாஜி வழக்கில் பின்னடைவு சந்தித்து வரும் சூழலிலும் இன்னும் துறைசாரா அமைச்சராக அவரை வைத்திருப்பது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் கடுகளவு கூட இறங்கி வரவில்லை. இப்படி அத்தனை அரசியல் அழுத்தங்களையும் தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை காப்பது ஏன் என்ற கேள்விக்கு விரைவில் விடை கிடைக்கும் என பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355117.